எல்லாருக்கும் ரொம்ப விருப்பமான சீஸ் கார்லிக் பிரெட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பதினஞ்சு பல்லு பூண்டு எடுத்துக்கங்க, அதை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க. நூறு கிராம் பட்டர் எடுத்துக்கங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகணும். ஃப்ரீசரில் வச்சுருந்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாலே எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் பட்டர் நல்லா மெல்ட் ஆகிருக்கும். ஒரு டீஸ்பூன் ஓரிகானோ ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட கோரியண்டர் லீவ்ஸ் இருந்துச்சுன்னா அதை கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு 8 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துருக்கிறேன். பிரெட்டுக்கு மேலே பட்டர் மிக்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுங்க. இப்போ மொசரோலா சீஸை மேலே போட்டுக்கலாம். மொசரோலா சீஸ் வந்து சாப்பில் பாராகவும் இருக்கும், துருவியும் இருக்கும். பாராக இருந்துச்சுன்னா துருவி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே ஒரு பிரெட் ஸ்லைஸை வச்சுக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. இப்போ பட்டர் மிக்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் சூடான பிறகு பட்டர் வந்து கீழே படாத மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்க. அப்போ தான் நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வரும் பிரெட்டு, இல்லைன்னா கருகிரும். இப்போ பிரெட்டுக்கு மேலே பட்டர் மிக்ஸை அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. பிரெட்டு ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ நம்ம மாற்றி போட்டுக்கலாம். பாருங்க, பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கு. பாருங்க, ரெண்டு சைடும் நல்ல டோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். டேஸ்டியான சீஸி கார்லிக் பிரெட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.